ஹலோ நண்பா, நான் உங்கள் சினிமா ரசிகன். நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு வெறித்தனமான வீடியோன்றது வரப்போகுது. அதுக்கு யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரி வீடியோவாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அப்கமிங் தமிழ் டப்புடு 10 மூவிகளை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த சேட்டலைட் ரைட்ஸ் சேனலை வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு படம் உப்பேனா. இந்த படம் தெலுங்கில் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அடைஞ்ச படம். 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ணது. இந்த படத்தை பார்த்திங்கன்னா தமிழ் டபுளில் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி தான் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உப்பேனா படத்தோட தமிழ் ரைட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம். இப்படி ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா விஜய் டிவிலே லாக்டவுனில் ப்ரீமியர் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம அக்ஷய்குமாரோட லக்ஷ்மி பாம். இந்த படத்தை ஹாட் ஸ்டாரில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணாங்க ஹாட் ஸ்டாரில். இந்த படத்தை பார்த்திங்கன்னா எப்போ தமிழ் டப்புடு பண்ண போகிறாங்கன்னா இப்போ கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம். இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நம்ம விஜய் டிவியில் ப்ரீமியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த 2021லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு படம் தெலுங்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆனது. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து சன் என்எக்ஸ்டியில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தமிழ் டபுடில் உஸ்தாத் ராமுன்னு பேர் வச்சுருக்காங்களாம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் சன் டிவி அப்படி இல்லைனா கேடிவியில் ப்ரீமியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம நிதினோட செக். இந்த படத்தில் நிதின் அதுக்கப்புறம் ரகுல் பிரீத் சிங் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இந்த வருஷமே ரிலீஸ் ஆனது, ஆனால் அந்த படம் சரியாக போகலை. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சன் என்எக்ஸ்டியில் ப்ரீமியர் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் டப்புடில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம். அந்த டப்பிங் கம்ப்ளீட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த படம் சன் டிவியில் அப்படிலாம் கேடிவியில் ப்ரீமியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம சல்மான் கானோட ராதே. இந்த படம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஜி ப்ளக்ஸில் ப்ரீமியர் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஜி ப்ளக்ஸ் ப்ரீமியர் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். கூடிய சீக்கிரம் தமிழ் டப்பிங் கம்ப்ளீட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஜி தமிழில் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அல்லு அர்ஜுன் நடிப்பில் 2016 ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அடைஞ்ச படம் தான் பார்த்தீங்கன்னா சரைனோடு. இந்த படத்தோட டப்பிங் பார்த்தீங்கன்னா இப்போ கூடிய சீக்கிரத்தில் கம்ப்ளீட் ஆகிற நிலைமையில் இருக்கும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங் கம்ப்ளீட் பண்ண உடனே சன் டிவியில் இந்த படத்தை ப்ரீமியர் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ராம் போதினியோட இஸ்மார்ட் ஸ்டங்கர். இந்த படம் 2019 ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அடைஞ்ச படம். இந்த படத்தோட தமிழ் டப்பிங் பார்த்திங்கன்னா இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களாம். இந்த படத்தோட பேர் பார்த்திங்கன்னா இன்னும் தமிழ் டப்பிங்கில் வைக்கலை, ஆனால் அந்த படத்தை ஜி தமிழ் தான் வாங்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ராஷ்மிகா மண்டனா கர்நாடகத்தில் நடிச்சிட படம் தான் பார்த்தீங்கன்னா சமக். இந்த படத்தோட தமிழ் டப்பிங் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களாம். இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா தமிழில் சமக்குன்னு தான் பேர் வச்சுருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவங்க தியேட்டருக்கு தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். நெக்ஸ்ட்டு பாதுகாவலன். இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் டைட்டில் வச்சுருக்காங்க. இது எந்த படம்னு பார்த்தீங்கன்னா 2012 ரிலீஸ் ஆன பாடிகார்ட். இந்த படத்தோட தமிழ் டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா பாதுகாவலன் வச்சுருக்காங்க. நம்ம தளபதி விஜயோட காவலன் படத்தோட ரீமேக் தான் பார்த்தீங்கன்னா இந்த பாதுகாவலன். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா விஜய் சூப்பர் வாங்குறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. இந்த படத்தை கூடிய சீக்கிரத்தில் ப்ரீமியர் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஏஏஏ. இது பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு மூவி. இந்த படத்தில் நிதின் மற்றும் சமந்தா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட தமிழ் டப்பிங் பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கான். தமிழ் டப்பிங் கம்ப்ளீட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை சன் டிவியில் ப்ரீமியர் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 படங்கள் தான் பார்த்தீங்கன்னா அப்கமிங் தமிழ் டப்புடு மூவிஸ்னு கூட நம்ம சொல்லலாம். இதோட பார்ட் 2 வீடியோ போடலாமா வேணாமான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினிமா ரசிகன் சேனலுக்கு.